வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் இல்லை நாலு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்டில் இதுக்கு நாம் ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள், மீசியமாக காண்க, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் கமா 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கமா 2 பவர் 4 இன்ட்டு 3, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு த்ரீ குரூப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மீசியமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த த்ரீ குரூப் ஆஃப் நம்பர்ஸையும் எடுத்து தனித்தனியாக எழுதிக்கிட்டேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு தனித்தனியாக எழுதியிருக்கேன். இப்போ மீசியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர்ஸுக்கு பவரில் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பவர்ஸை விட்டுருங்க, ஓகேவா? இப்போதைக்கு பவர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பவர்ஸை விட்டுட்டு மற்ற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ்லாம் ஒவ்வொரு டைம் மட்டும் எடுத்து எழுதிக்கணும், சரியா? அதாவது இப்போ இந்த ரெண்டுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரெண்டுங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் குரூப்லேயும் இருக்கு, தேர்ட் குரூப்லேயும் இருக்கு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் குரூப்ல ரெண்டு ஸ்கொயர்ன்னு இருக்கு, தேர்ட் குரூப்ல ரெண்டு பவர் ஃபோர்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த பவரை கன்சிடர் பண்ண தேவையில்லை, வெறும் நம்பரை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ ரெண்டு இடத்துல இந்த ரெண்டுங்கிற நம்பர் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, ஒரே ஒரு டைம் வந்து ரெண்டுன்னு எழுதிக்கிறேன், சரியா? நெக்ஸ்ட் மூணுங்கிற நம்பரை எடுத்துப்போம். மூணுங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் குரூப்லயும் இருக்கு, செகண்ட் குரூப்லயும் இருக்கு, தேர்ட் குரூப்லயும் இருக்கு. ஸோ அந்த மூணுங்கிற நம்பரையும் நான் ஒரே ஒரு டைம் எழுதிக்கிறேன், ஓகேவா? எத்தனை டைம் இருந்தாலும் நாம வந்து ஒரே ஒரு டைம் எழுதிக்கணும், சரியா? இப்ப நெக்ஸ்ட் வேற என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு மூணு எழுதிட்டோம், இந்த இடத்துல மூணு இருக்கு, இங்க ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, அஞ்சுங்கிற நம்பர் மட்டும் இருக்கு, ஓகேவா? இந்த நம்பர் மட்டும் தான் நாம என்ன எழுதல. ஸோ அஞ்சுங்கிற நம்பரையும் எடுத்து நாம எழுதிப்போம். அஞ்சுங்கிற நம்பர் ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. ஸோ நானும் ஒரே ஒரு டைம் எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, எல்லாத்துக்கும் இன்ட்டு போட்டுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் கொஷின்ல பவர்ல அதிகபட்சமா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை எடுத்து போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா, ரெண்டுங்கிற நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்லயும் இருக்கு, தேர்ட் குரூப்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்க ரெண்டுங்கிற நம்பருக்கு பவர்ல ரெண்டு இருக்கு, தேர்ட் குரூப்ல ரெண்டுங்கிற நம்பருக்கு பவர்ல நாலு இருக்கு, ஓகேவா? இப்ப ரெண்டு பெருசா நாலு பெருசான்னு பார்த்தா நாலு தான் பெருசு. ஸோ நாலு எடுத்து இந்த ரெண்டோட பவர்ல போட்டுப்போம், ஓகேவா? அதே மாதிரி மூணுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா, மூணுங்கிற நம்பர் மூணு இடத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் குரூப்லயும் இருக்கு, செகண்ட் குரூப்லயும் இருக்கு, தேர்ட் குரூப்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்ல மூணுக்கு பவர்ல ஸ்பைடு இருக்கு, செகண்ட் குரூப்லயும் மூணுக்கு பவர்ல ஸ்பைடு இருக்கு, தேர்ட் குரூப்ல மூணுக்கு பவர்ல ஒன்னு இல்லை. ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னுங்கிற நம்பர் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப மூணுங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர்ல அதிகபட்சமா இருக்கிற நம்பர்னு பார்த்தா ரெண்டு, சரியா? அப்ப ரெண்டுங்கிற நம்பரை போட்டுப்போம். அடுத்து அஞ்சுங்கிற நம்பர் எடுத்துப்போம். அஞ்சுங்கிற நம்பர் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, பவர்ல எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம போடலாம், போடாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ அஞ்சுக்கு பவர்ல ஒன்றுன்னு சும்மா போட்டுப்போம். ஸோ இந்த மூணு நம்பர் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மீசியமாக இதுதான், சரியா? இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இந்த மூணு நம்பர் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் மீசியம், சரியா? இதை ஆப்ஷன்ல கொடுத்துருந்தா நாம வந்து இதை செலக்ட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை வந்து சால்வ் பண்ணிட்டு சிங்கிள் நம்பரா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை சால்வ் பண்ணா என்ன வரும், 2 பவர் 4னா என்ன அர்த்தம், ரெண்டுங்கிற நம்பரை நாலு வாட்டி பெருக்கணும்னு அர்த்தம், கரெக்டா? 2 பவர் 4னா ரெண்டுங்கிற நம்பரை நாலு வாட்டி பெருக்கணும். அதே மாதிரி 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், மூணுங்கிற நம்பரை ரெண்டு வாட்டி பெருக்கணும், ஓகேவா? 5 பவர் 1னா 5 ஒரே ஒரு டைம் எழுதணும், சரியா? ஸோ அப்போ பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம் வந்து நம்ம அந்த நம்பரை பெருக்கிக்கணும், இதுதான் ரூல். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8 8 இன்ட்டு 2 16. ஸோ இந்த நாலு நம்பருக்கும் 16னு வந்துடும், 3 9 ஓகேவா? 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 5னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9 5 45 45 இன்ட்டு 16 போட்டோம்னா 720 வரும், ஓகேவா? ஸோ இப்போ 720ங்கிறது ஆப்ஷன்ல இருந்ததுன்னா இதை நாம சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எல்லா நம்பர் சீரீஸையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம், ஐ மீன் அந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது பவர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் விட்டுருங்க, நம்பர்ஸை வந்து ஒவ்வொரு டைம் மட்டும் எடுத்து எழுதிப்போம். எத்தனை டைம் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் எடுத்து எழுதிப்போம்.
இடையில வந்து இன்டூ மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் கொஸ்டின்ல பவர்ல அதிகபட்சமா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை எடுத்து போட்டுக்கோங்க. இதுவே ஆப்ஷனா இருந்ததுன்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இதை வந்து சால்வ் பண்ணி சிங்கிள் நம்பரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். சரியா, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. மீசிம காங்க 2³ × 3² × 5 × 11, 2⁴ × 3⁴ × 5² × 7, 2⁴ × 3³ × 5³ × 7² × 11. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுலயும் 3 குரூப் ஆஃப் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த 3 குரூப் ஆஃப் நம்பர்ஸையும் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நம்பர்லையும் இந்த பவர்ஸை மட்டும் நாம விட்டுருவோம். ஓகேவா? பவர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ பவர்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த நம்பர்ஸை ஒவ்வொரு டைம் மட்டும் எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ ரெண்டுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் குரூப்லையும் இருக்கு, செகண்ட் குரூப்லையும் இருக்கு, தேர்ட் குரூப்லையும் இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம பவர்ஸை பார்க்க வேணாம். சரியா? ஸோ அப்போ மூணு குரூப்லையுமே ரெண்டுங்கிற நம்பர் இருக்கு, நான் ஒரே ஒரு டைம் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மூணுங்கிற நம்பரும் மூணு குரூப்லையுமே இருக்கு, பவர்ஸை நம்ம இப்போதைக்கு பார்க்க வேணாம், மூணுங்கிற நம்பரை ஒரே ஒரு டைம் எழுதிப்போம். ஓகேவா? அடுத்து அஞ்சுங்கிற நம்பரும் மூணு குரூப்லையுமே இருக்கு, பவர்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க, அஞ்சுங்கிற நம்பரையும் ஒரே ஒரு டைம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11ங்கிற நம்பர் ரெண்டு குரூப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 11ங்கிற நம்பரை ஒரே வாட்டி எழுதிக்கலாம். அடுத்து 7ங்கிற நம்பரும் ரெண்டு குரூப்ல இருக்கு, 7ங்கிற நம்பரை ஒரு டைம் எழுதிப்போம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் கொஸ்டின்ல பவர்ல அதிகபட்சமா என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாம ரெண்டுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா, ஐ மீன் இந்த ரெண்டுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா கொஸ்டின்ல 2³ இருக்கு, 2⁴ இருக்கு, 2⁵ இருக்கு. இந்த மூணுல எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா அது 5 தான் பெரிய நம்பர். ஸோ எங்க பவர்ல 5 போட்டுக்கோங்க. சரியா? அதே மாதிரி 3ங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3⁴ல 2 இருக்கு, அடுத்தது 3⁴ல 4 இருக்கு, அடுத்து 3⁴ல 3 இருக்கு. இதுல எது பெருசுன்னு பாத்தீங்கன்னா 3⁴ 4 தான் பெருசு. ஸோ அந்த 4 எடுத்து இங்க போட்டுப்போம். நெக்ஸ்ட் 5ங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் 5, அதாவது இங்க பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 5⁴ 2 இருக்கு, 5⁴ 3 இருக்கு. இதுல எது பெருசுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான் பெருசு. ஸோ 5³ போட்டுப்போம். அதே மாதிரி அடுத்தது 11ங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர்ல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க நம்ம 1 போடலாம். 1 வந்து மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்பர் சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 7ங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. 7ங்கிற நம்பர் 2வது குரூப்ல இருக்கு, அடுத்து 3வது குரூப்ல இருக்கு, பட் பவர் வந்து 3வது குரூப்ல தான் பெரிய நம்பரா இருக்கு. ஓகேவா? ஏன்னா 2வது குரூப்ல பவர்ல எதுவுமே இல்லை, இதை வேணா நம்ம 1னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கல, 3வது குரூப்ல இருக்க இந்த 7 பவர்ல 2 இருக்கு. ஸோ இங்க வந்து 2னு போட்டுப்போம். அப்ப இந்த நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இந்த நம்பர் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் மீசிமம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். ஓகேவா? இதை வந்து நாம சால்வ் பண்ணோம்னா கோடி கணக்கில் போகும். கண்டிப்பா ஆப்ஷன்ல அதை மாதிரி கொடுக்க மாட்டாங்க, இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த 3 நம்பர் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் மீசிமம் 2⁵ × 3⁴ × 5³ × 11 × 7² ஓகேவா? 11 பவர்ல 1 கொடுத்தும் மென்ஷன் பண்ணியும் இருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரியா? அவ்வளவுதான். இதுல நாம சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த க்வெஸ்சனே எடுத்துப்போம். இதுல என்னன்னா 2² × 3² × 5 2⁴ × 3 அப்படின்னு 3 நம்பர் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா இது 1-1 ஒவ்வொரு நம்பர் தான். ஓகேவா? எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த குரூப் எடுத்துப்போம். 2² × 3² கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த குரூப் எடுத்துப்போம். 2² × 3² கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இதுக்கு என்ன அர்த்தம்? 2 × 2 × 3 × 3, ரைட்டா? ஏன்னா ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் எழுதணும். நான் ரெண்டு நம்பரையும் 2 டைம்ஸ் எழுதிட்டேன். அப்ப 2 × 2 = 4, 3 × 3 = 9, 4 × 9 போட்டோன்னா 36, ரைட்டா? இந்த 36ங்கிற நம்பரை தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 3² × 5 கொடுத்துருக்காங்க. 3² என்ன அர்த்தம்? 3 × 3 அர்த்தம், இன்ட்டு 5. 3 × 3 = 9, 9 × 5 போட்டோம்னா 45 வரும், ரைட்டா? இப்போ 45ங்கிற நம்பர் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த நம்பரும்,
பவர் ஃபோர் இன்டூ த்ரீனு கொடுத்துருக்காங்க. டூ பவர் ஃபோர்னா ரெண்டை வந்து நாலு வாட்டி எழுதுவோம், ரைட்டா, ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு நாலு வாட்டி எழுதுவோம். ஸோ ரெண்டை நாலு வாட்டி பெருகணும்னா பதினாறு வரும், பதினாறு இன்ட்டு மூணு போட்டோம்னா நாற்பத்தெட்டு வரும். நாற்பத்தெட்டுங்கிற நம்பர் தான் இப்படி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரே நம்பர் தான் அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், சரியா? இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி இதுலேயே நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க முடியும், என்னன்னா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், ஓகேவா? இந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான், கரெக்டா? ரெண்டு பிரைம் நம்பர் தான், மூணும் பிரைம் நம்பர் தான், அஞ்சு பிரைம் நம்பர், ஏழு பிரைம் நம்பர், பதினொன்னும் பிரைம் நம்பர், ஓகேவா? ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, பட் அந்த அளவுக்கு நாம டீப்பா தெரிஞ்சுக்க வேணாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த கொஸ்டினுக்கு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து தான் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.